Hi everyone, MC Thamizharasan here. Right now I am at a birthday party at Santham. Santham Church kulla or birthday party all irukku. Indukulla da irukku. Okay, inno client varala, inno guest varala. Adukku or quick live poyila appadi kada vanda. It's going to be very very quick live. Enna appadina இது வந்து தீம், இது என்ன தீம் சொல்லிட்டு வி கால் இட் ஆஸ் எ தீம்ட் பர்த்டே பார்ட்டி. யாருக்காவது தீம் பர்த்டே பார்ட்டி பத்தி அவேர்னஸ் இல்லைனா அதுக்காக தான் இந்த லைவ். ஏன்னா பர்த்டே பார்ட்டி டெக்கரேஷன் சொல்லும்போது ரெண்டு விஷயங்கள் முக்கியம். ஒன்னு நார்மலான டெக்கரேஷன் போவாங்க, இல்ல இப்போ வந்து ட்ரெண்ட் என்ன தீம் பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தீம் என்னும்போது உங்க குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான தீம் போலாம், இல்ல இவங்களுக்கு ரொம்ப பாப்புலரா இருக்க தீம் போலாம், இல்ல பேரண்ட்ஸ்க்கு பிடிச்ச தீம், இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச தீம் அது மாதிரி. அதுல இன்னைக்கு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜங்கிள் தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜங்கிள் தீம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ஜங்கிள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கட்அவுட்ஸ் எல்லாம் இருக்கு. ஐ மீன் பேக்ராப் இருக்கு, பக்கத்துல அதுக்கான கரஸ்பாண்டிங் கட்அவுட்ஸ் இருக்கு. இங்க சைட்ல வந்து பலூன் டெக்கரேஷன், பேசிக்கான பலூன் டெக்கரேஷன். ஸோ தீம் பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள் பேசிக்கா இருக்கும் அப்படின்னா, பேக்ராப் வந்து அந்த தீம் பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கு. சைட்ல இருக்க கட்அவுட்ஸ், அதை தாண்டி நம்ம கொஞ்சம் ஆக்சசரிஸும் கொடுக்கலாம். சில இடத்துல வந்து சப்போஸ் ஒரு டிராபிக் தீம் அப்படின்னு வச்சிருக்கீங்க, இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் தீம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தேவையான ஹெல்மெட்ஸ் இருக்கும், ரோட்ல இருக்கக்கூடிய அந்த போன் டிராபிக் டைவர்ஷன் அது மாதிரி விஷயங்கள். ஸோ தீம் பர்த்டே பார்ட்டி இஸ் நத்திங் பட் ஏதாவது தீம் செலக்ட் பண்ணிட்டு அங்க வர எல்லாமே வந்து தீமை பேஸ் பண்ணிருக்கோம். கட் அவுட்ல பேக்ராப் ஆரம்பிச்சு கட் அவுட்ஸ் கொடுக்குற ப்ராப்ஸ், சில நேரத்தில் கேக்கும் சரி, கேக்கும் தீம் கேத்த மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் தீம் பர்த்டே பார்ட்டி அப்படின்றது. தீம் பர்த்டே பார்ட்டி காஸ்டிங் நார்மலா எவ்வளோ? இப்போ நார்மலா ஒரு பர்த்டே பார்ட்டி டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா, பேசிக்கா பலூன் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ்ல வந்து பின்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு சைட்ல பில்லர் போட்டுருவாங்க, தேவையான பின்னாடி வச்சு பலூன்ஸ், கொஞ்சம் பேக்ராப்ல பலூன்ஸ் வைப்பாங்க, வெளியே வந்து ஒரு ஆர்ச் வைப்பாங்க. ஸோ பேசிக்காக டெக்கரேஷன், பில்லர் டெக்கரேஷன், வால்ஸ்ல வந்து சைட்ல வந்து ஸ்டிக் பண்றது, அப்புறம் ஃப்ளோட்டிங் பலூன்ஸ் வாங்க. இதுதான் பேசிக்கான பலூன் டெக்கரேஷன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு 5,000, 6,000, 7,000 பேசிக் டெக்கரேஷன் ஸ்டார்ட் ஆகும். நீங்க தீம் போறீங்கன்னு போதே பாத்தீங்கன்னா ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பிளஸ் தான் ஆகும். ஏன்னா நீங்க வந்து இந்த மெயினா பேக்ராப் ரெடி பண்ணணும், அது ஒரு சாலிடா ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சைட்ல வைக்கிற இந்த குட்டி குட்டி ஆக்சசரிஸ், அதுக்கேற்ற கரஸ்பாண்டிங் பலூன்ஸ், சில நேரத்தில் தீம் கேத்த மாதிரியே பலூனோட கலர் செலெக்ஷனும் அது மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா ஒரு பர்த்டே பார்ட்டியோட டெக்கரேஷன் டிப்ஸ். நீங்க யாராவது உங்க வீட்டில் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னும் போது, யூ கேன் காண்டாக்ட் தி இவெண்ட் ஆர்கனைசர்ஸ், தே பி ஏபிள் டு சஜஸ்ட் யூ எது மாதிரி தீம் செலக்ட் பண்ணலாம், எது ட்ரெண்டிங்ல இருக்கு, தீம்க்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும், என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் இட், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் எ குயிக் லைவ் அபவுட் தீம் பர்த்டே பார்ட்டி. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ். திஸ் இஸ் எம்சி தமிழ்சன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை இவெண்ட் எம்சிஸ். மை மொபைல் நம்பர் 9840003813. And you can anytime visit our website at www.chennaieventmcs.com and our brand new website www.chennaievententertainers.com. Good evening and good night. Stay blessed. This is MC Thamizharasan signing off.